ஏழரை சனியா நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ஒருவரோட ஜனன ராசிக்கு பன்னெண்டில் சனி வரும்போது ஏழரை சனி தொடங்குது ஒவ்வொரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வீதம் சந்திரனுக்கு பன்னெண்டு ஒன்று இரண்டில் சஞ்சாரம் செய்யும் காலமே ஏழரை சனி என்று கூறப்படுகிறது மாளிகையில் வசிக்கும் மன்னரை கூட மண்குடிசைக்கு தள்ளக்கூடிய வலிமை சனி பகவானுக்கு உண்டு சனி பகவான் இறைவனையும் விட்டு வைப்பதில்லை என புராணங்கள் கூறுது இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் டெய்லியும் நாங்கள் அப்லோடு பண்ணுறோம் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கான பரிகாரம் எப்படி செய்யணுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக யாரையும் சனியனே அப்படின்னு திட்டாதீங்க நீங்கள் பயன்படுத்தும் செருப்புகளை அடிக்கடி மாற்றி விடுங்க நம் வீட்டில் உள்ள முதியவர்களை திட்டவோ ஏளனமாக பார்க்கவோ கூடாது அவங்களுக்கு உதவ நீங்கள் முன்வர வேணும் சனிக்கிழமை காக்கைக்கு எல் கலந்த சாதம் வைத்த பின்புதான் நீங்கள் உணவருந்த வேண்டும் தொழிலாளிகளின் மனதை காயப்படுத்தும் விதமான நடந்து கொள்ளாதீங்க முடிஞ்ச அவங்களுக்கோ இல்லை அவங்களது குடும்பத்தினருக்கோ உதவலாம் திருநள்ளாறு தல திரு தீர்த்தத்தில் நீராடினால் ஏழரை சனி பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் அனுமனை வழிபடுங்க அனுமன் துதிகளை சொல்லுங்க விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க நல்லது தியானம் செய்யுங்க கிராம் கிராம காவல் தேவதைகளை வழிபடுங்க வராகி வராக மூர்த்தியையும் வழிபடுங்க சமையலுக்கு நல்லெண்ணெயே உபயோகப்படுத்துங்க கருப்பு நிறத்தை தவிர்த்து நீல நிற ஆடை அணிகலன்களை அதிகமாக உபயோகப்படுத்துங்க பரம ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றவருக்கு கால் ஊனம் முதியவர்களுக்கும் பழைய பொருட்கள் மற்றும் இரும்பு தானம் கொடுங்க வாசனை திரவியம் தவிர்த்துடுங்க வேப்பிலை ரசம் குடிங்க அகத்திக்கீரை பாகற்காய் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க நீல நிறத்திலான கல் பதித்த வெள்ளியிலான மோதிரம் அணிவது நல்லது கருப்பு கயிறு அணியலாம் குடியிருப்பது பழைய வீடாக இருந்தால் அதை பலப்படுத்தி கொள்ளுங்கள் அலங்கரிக்காதீங்க தோட்டம் போடுங்க அதனுடைய பலனை மற்றவங்களுக்கு பயன்படுத்துமாறு செய்யுங்க நல்லெண்ணெய் எல் கடுகு தோல் பொருட்கள் ச சமையல் பாத்திரங்கள் அடுப்பு போன்றவற்றையும் குடை செருப்பு நீல மலர்கள் இதெல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க யாரேனும் லிஃப்ட்டு கேட்டால் தயங்காமல் கொடுங்க பிரச்சனை வராது துணையாகவும் செல்லலாம் எதுலேயுமே பெரிதாய் சுத்தம் சுகாதாரம் பார்க்காதீங்க நீங்கள் குடியிருக்கும் வீட்டில் மேற்கு திசையில் பள்ளம் காலியிடம் இருக்கக்கூடாது சனிக்கிழமையில் இருந்து சிவன் கோவிலில் நவகிரக உள்ள சன் சனீஸ்வர பகவானை அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வெற்றி வழிபடுங்க இது எல்லாமே ஏழரை சனி உள்ள காலம் வரை கடைப்பிடித்தால் சனீஸ்வர பகவான் உங்கள் மீது கருணை மலை பொழிந்து காப்பார்